நமோதாச பகவதோ அரகத்தோ சம்மா சம்பத எல்லோருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் நல்ல இரவாக மலர வேண்டும் இந்த நாள் நாங்கள் எந்த நாளும் எவ்வளவோ வேலைகள் செய்கிறோம் எல்லோருக்கும் பிரச்சனை வீட்டிலையும் பிரச்சனை ரோட்டிலையும் பிரச்சனை பிரச்சனை இல்லாத இடம் எங்கும் இல்லை எந்த இடத்திலும் இருப்பது என்ன பிரச்சனை கடலுக்கு ஆற்றுக்கு பிரச்சனை இருக்குது பாருங்கள் ஆறு சும்மா போகாது ஓடுகின்ற ஓடுங்கிற ஆரப்பாடுங்க மலையிலேருந்து கீழே தள்ளுமே குதித்து கல்லுங்களை தள்ளிக்கொண்டு அங்கால இங்கால பிறண்டு கொண்டு போக பொழுது தான் அந்த நதி அந்த ஆறு அழகாக இருக்கிறது அதே தான் இந்த பட்டத்தை விடும் பொழுது பட்டத்தையும் நூலை பிடிச்சி கொண்டு இழுக்கணும் போக முடியாது இழுத்து இழுத்து விடுறாங்க பிரச்சனை எந்த இடத்துலையும் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை ஒரு பெற ஒரு பெற இருந்துச்சு பெறன்னு சொன்னால் இந்த மத்தளம் மத்தளத்தை அடிச்சுட்டு மத்தளத்தை கொண்டு போய் அந்த மனுஷன் உரலுக்கிட்ட வச்சுட்டு போனார் உரல் இருக்குது உரலுக்கிட்ட மத்தளத்தை வச்சுட்டு போனான் இப்போ இரவு மத்தளம் கதைச்சிச்சு உரலுக்கு மத்தளம் சொல்லுது உரலை பார்த்து கொஞ்சம் பாரு எனக்கு என்ன எனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு பாரு இந்த மனுஷங்க என்ன வயிற்றில் கட்டிக்கொண்டு ஒரு சின்ன குச்சி ரெண்டு எடுத்துக்கொண்டு அடிக்கிறான் அடிக்கிறான் முடிவில்லை கோயிலையும் அடிக்கிறான் கல்யாணத்துக்கும் அடிக்கிறான் ஏதாவது ஒரு முக்கிய ஒன்று இருந்தால் எனக்கு தான் அடிக்கிறான் யாராவது கல்யாணம் செஞ்சாலும் இவன் எனக்கு தான் அடிக்கிறான் இறந்து போனாலும் அடிக்கிறானுங்க எனக்குன்னா இப்போ எல்லா இவ்வளவோ எல்லாத்தையும் விட்டு விட வேணுமென்று அவன் சொல்லுவான் அந்த நேரத்தில் உரல் இதெல்லாம் கேட்டு கொண்டு இருந்து உரல் சொல்லுது மத்தளத்துக்கு கொஞ்சம் என்னையே பாருடா உனக்கு ரெண்டு குச்சியால் தான் அடிக்கிறாங்க எனக்கு பார் உலக்கையை போட்டு குத்துறான் மாவும் இடிக்கிறான் தேங்காவும் இடிக்கிறான் உப்பு புளி போட்டும் இடிக்கிறான் சில நேரத்தில் ரெண்டு உலக போட்டு இடிக்கிறான் அப்போ இந்த மத்தளம் சிந்தித்தது எனக்கு என்ன பிரச்சனை இவனுக்குத்தானே பிரச்சனை அதனால் பிரச்சனை இருக்கும் இடத்துல தான் அழகு இருக்கிறது பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு கிடைக்குமென்றால் அது தான் புத்த பெருமானுடைய மார்க்கம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ மனிதன் பிறந்த நாளில் இருந்து இறக்கும் வரை அழுகிறான் இந்த உலகத்துக்கு வருவதையே அழுந்து கொண்டு தான் பிரசவம் என்று சொல்வது பிரசவம் என்று சொன்னால் இன்னும் அதில் சொல்கிறாங்க பிரசவம் என்ன பிறக்கும் பொழுதே கொண்டு வரத்தான் மரணம் சவம் அப்படியானால் இந்த பிரசவத்திலே இருந்தே நாங்கள் துக்கத்தை தான் சந்திக்கிறோம் ஓடுகிற வயசில் ஆடுற வயசில் இந்த வயசில் பார்த்தாலும் நாங்கள் அழுகுறோம் இந்த அழுகை என்பது இல்லாத ஒரு சுகமான இடம்தான் நிர்வாணம் அதற்கு போகும் மார்க்கத்தை தான் புத்த பெருமான் போதித்தார் எம்மதத்திலும் இதைத்தான் சொல்லுறாங்க வாழும் வரை நீ அழகாக வாழும் மற்றவர்களுக்கு உதவி செய் தனியாக வாழ முடியாது இந்த நாடை பாருங்கள் என்ன இல்லை இந்த எங்கள் திருநாட்டில் என்ன இல்லை நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்தா இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மிகவும் அழகான நாடாக இந்த நாட்டை மாற்ற முடியும் ஆனால் இந்த காலத்தில் எல்லா மதங்களையும் பிடிச்சு கொள்கிறாங்க ஜாதியை பிடிச்சு கொள்றாங்க இந்த மண்ணுக்கு ஆசைப்படுறாங்க மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை கடைசியில் மண்ணு தான் ஜெயிக்கிறது நாங்கள் எல்லாம் மண்ணுக்கு அடியில் போகிறோம் அதைத்தான் மனம் எதிர்க்கிறது இந்த மண்ணுக்கு தான் நாங்கள் எல்லாம் ஆசைப்படுவோம் ஆனால் மண்ணு எங்களை சாப்பிடுது நாங்கள் இந்த மண்ணுக்கு தான் சொந்தமாக போகிறோம் அதனால் நாங்கள் நல்லா சிந்தித்து செயல்படுவோம் ஒரு தாய் மக்கள் போல் வாழையும் நூறு வருஷம் வாழ முடியாது எந்த ஜாதியானாலும் எந்த மதம் ஆனாலும் எல்லாம் சொல்லியிருப்பது நல்லது தான் எல்லோரும் நல்லதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு மதத்திலையும் கெட்டதை சொல்லல நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க கருணை இன்னொருவனுடைய துக்கத்தை பார்த்து நீ சிரிக்காது இன்னொருவன் அழும் பொழுது நீ சிரிக்காது பாருங்கள் எவ்வளவு அழகு எல்லா நலமாக வாழ வேண்டும் என்று காலையில் எழுந்து ஒரு அஞ்சு நிமிடம் தியானம் செய்யணும் சர்வ ஜீவ ராசிகளும் மனிதர்கள் மட்டுமல்ல சர்வ ஜீவ ராசியுமே ரெண்டு கால் உள்ள மிருகங்கள் கால் இல்லாத மிருகங்கள் கால் இருக்கிற மிருகங்கள் நாலு கால் மிருகங்கள் எட்டு கால் மிருகங்கள் அதுக்கும் பார்க்க நூறு கால் இருக்கிற மிருகங்களும் இருக்குது எல்லா மிருகங்களும் வானத்தில் போகிற மிருகங்கள் தண்ணியில் இருக்கிற மிருகங்கள் காட்டில் இருக்கிற மிருகங்கள் கண்ணுக்கு தெரிகிற மிருகங்கள் கண்ணுக்கு தெரியாதது எல்லோருமே சர்வத்தையும் பெற்று வாழ வேண்டுமென்கின்ற இந்த சிந்தனை மனிதனுடைய மனதில் வரும் பொழுது அவனுடைய ஜீவியம் ஒளிமயமாக இருக்கிறது புத்த பெருமான் நாற்பத்தி ஐந்து வருடமாக உலகத்துக்கு போதனை செய்தார் நாற்பத்தி ஐந்து வருடம் ஒரு நாளைக்கு இரவில் ஒரு ரெண்டு ரெண்டு மணி தான் அவர் உறங்குவார் மற்ற நேரம் எல்லாம் எல்லாருக்கும் நல்லதை காட்டினார் வா வந்து பார் கையில் ஒன்றுமே இல்லாமல் கையை முறுக்கி கொண்டு வா பாருன்னா என்னத்தை காட்டு காட்ட ஒன்றும் இருக்காது அது தவறு ஏதாவது நல்லதை வச்சு கொண்டு வா பாருன்னு காண முடியுமா காட்ட முடியுமா அதைத்தான் பெருமான் போதித்தார் எல்லாரும் நல்லா பாருங்கள் பஞ்சசீலம் இந்த பஞ்சசீலமானது எல்லா ஜாதிக்கும் பொதுவாக தான் இருக்குது முதலாவது என்னது நீ கொலை செய்யாது கொலை செய்யாது எவ்வளோ நல்லோம் கொலை செய்யாது இரண்டாவது களவு செய்யாது இன்னொருவனுடைய பொருளுக்கு ஆசைப்படாது நான் இவ்வளவு ஆசை என்னுடைய பொருள்களுக்கு அதே போல் நீயும் மற்றவனுடைய பொருளுக்கு ஆசைப்படாது மூணாவது விபச்சாரம் இன்னொருவனுடைய மனைவியை பார்த்து நீ காமாசை கொள்ளாது இன்னொருவனுடைய புருஷனை பார்த்து நீ காமாசத்தை கொள்ளாது அது தவறு விபச்சாரம் செய்யாது நாலாவது பொய் சொல்லாதே தெரிந்து கொண்டு நீ போய் சொல்லாத கண்டதை காண இல்லைன்னு சொல்லாது காணாத கண்டேன்னு சொல்லாத கோல் மூட்டாது இங்கே நிக்க ஒன்று கொண்டு சொல்லாது சொல்ல வேண்டாம்னு உனக்கு உன்னை விசுவாசம் செய்து யாராவது ஏதாவது சொன்னால் கழுத்தை வெட்டினாலும் அதை சொல்லக்கூடாது தான் மனிதனுடைய தன்மை அதே போல் இன்னொருடைய மனம் வலிக்கின்ற வார்த்தைகள் கத்தியால் குத்துனது போல் வார்த்தை இருக்கிறது அது தான் அதனால தான் இந்தியாவில் சொல்லுவாங்க நெல்லை போட்டால் பொறுக்கிக்கொடலாம் சொல்ல போட்டால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீ சொல்ல போடாது அதே போல் சும்மா இந்த நேரமும் கதைக்காது இந்த நேரமும் கதைச்சி கொண்டு இருக்காது அப்போ சொல்ல வேண்டியதும் சொல்லப்படுது சொல்லக்கூடாததும் சொல்லுற பிரச்சனை வருது கடைசியாக சொன்னார் நீ மதுவை அருந்தாது நீ அதை செய்யாது இப்போ இந்த நாட்டை பார்த்தா எல்லா மதுவுக்கு அடிமையாகிட்டாங்க இந்த வாலிப பசங்களை பார்த்தா பயமாக இருக்குது துக்கமாக இருக்குது போதையில் குடும்பம் சீரழிஞ்சு போகுது பிள்ளைங்க சீரழிஞ்சு போகிறாங்க வீட்டில் வசதி இல்லாமல் போகுதே சம்பளத்தை எல்லாம் செலவு பண்ணுறாங்க போதைக்கு அதே போல் நீ உன்னுடைய இருப்பது இரு இருக்கிறத நீ வச்சு ஜீவியம் செய்ய பழக வேண்டும் சும்மா உலகத்துக்கு காட்டுறதுக்கு நீ வாழாது சத்தியமானாக வாழ் உண்மையை பேசு உண்மையை பேசவும் கீழே உட்காரவும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் சத்தியத்தை மட்டும் நீ கதை பெருமான் நாற்பத்தி ஐந்து வருடமாக உலகத்துக்கு எங்களுக்கு காட்டிய மார்க்கம் இது நல்ல மார்க்கம் இந்த மார்க்கத்தில் நீ போனால் உனக்கு சுகம் கிடைக்கும் இந்த மார்க்கம் நேராகத்தான் இருக்குது இந்த மார்க்கத்தில் போகும் பொழுது செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செய் செய்ய வேண்டாததை இரு நல்லதை மட்டும் செய் கெட்டதை செய்யாது நாங்கள் பழகி இருக்கிறது என்ன கெட்டதை செய்கிறோம் நல்லதை செய்ய போனால் நாங்கள் எங்களுக்கு வெக்கம் வருது கெட்டதை செய்யத்தான் வைக்கப்படணும் நல்லதை செய்ய வைக்கப்படக்கூடாது நல்லதை சிந்தி நல்லதை நல்லதை கதை நல்லதைய செய் இது மூணு தான் நாங்கள் எங்களுக்கு செய்ய இருக்குது வாயால் கதைக்கும் பொழுது நல்லதே கதைக்கும் இன்னொருவனுக்கு துக்க கதை இல்லை என்னுடைய செயல் இன்னொருவனுக்கு துக்கமாக பிரச்சனையாக இருக்கக்கூடாது நான் செய்யும் செயல் எல்லோருக்கும் நல்லதாக இருக்கணும் ஒரு மரத்த நாட்டு ஒரு மரத்த நாட்டு மரத்தை வெட்டாது மரத்த நாட்டு மிச்சமான சுந்த சாப்பாடை வீசாது அதுவும் இந்த குருவிங்க சாப்பிடும் ரெண்டு இருந்தால் உன்ன கூடு தானம் செய்யணும் உன்னுடைய மனசை சுத்தப்படுத்த வேண்டும் பாருங்கள் நாங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு முகத்தை கழுவுறோம் கண்ணாடியில் பார்க்குறோம் முகத்தை கழுவுறோம் கையை கழுவுறோம் மனசை கழுவணும் மனசை கழுவ கழுவத்தான் அவன் மனிதன் மனிதன் என்று சொல்வது மனம் இருப்பதினால் மிருகம் என்று சொல்லும் மனம் இருக்கிறது ஆனால் சிந்தனை செய்ய முடியாது நீ மனிதனாகவாள் மனித தெய்வம் தெய்வமாகவாள் இறந்ததுக்கு அப்புறமும் மனிதர்கள் சொல்லணும் நான் ஒரு தெய்வம் கடவுளை கண்டேன் என்று சொல்லுறாங்க மனித ரூபத்தில் நீ கடவுளாக ஆகவில்லா இல்லாமல் போனாலும் மனிதனாகவாள் மனித சிந்தனை மனசில் ஏற்று வைத்துக்கொள் கெட்ட சிந்தனை விட்டுவிடு உன்னுடைய மனம் கெட்டதை நோக்கும் பொழுது உன்னுடைய முகம் அதை காட்டி கொடுக்கும் மனம் சுத்தமாக இருக்கும் பொழுது அவனுடைய முகம் அழகாக இருக்கும் அதனால் இந்த புது வருடம் மலர்ந்து இந்த நாட்கள் கடந்தது நாங்கள் இன்னும் பிரச்சனையுடன் வாழ்கிறோம் உலகமே பயந்திருக்கிறது இந்த பயம் எல்லாம் நீங்கி உலகத்துக்குமே சுகமும் அதே அதே போல் உலகத்துக்குமே சாந்தியும் கிடைக்க வேண்டும் என்று இந்த இரவில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு தாய் மக்கள் போல் எல்லோரும் சர்வத்தையும் பெற்று நலமாக காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்